ஹலோ காய்ஸ், ட்ரெயின் நம்பர் 16328 நம்ம அதான் பார்க்குறோம். குருவாயூர் டு மதுரை எக்ஸ்பிரஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன தடவை இந்த ட்ரெயின் தான் பண்ணியிருந்தோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து குருவாயூர்லேருந்து நம்ம டிபார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ அங்கேருந்தான் பார்த்தீங்கன்னா அரைவிங் ஆகிறோம். இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சூர். திருச்சூர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் டிஸ்டன்ஸா. இப்போ நம்ம திருச்சூர் தான் போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து கிளம்பி. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். சன்லைட் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருச்சு. ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. அதெல்லாம் ஓரளவுக்கு சன்லைட்டே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வெளிச்சமாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம மார்னிங் டியூட்டி தான் பார்த்துட்ருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 6:13 தான் நம்ம வந்து டிபார்ட் ஆகணும். ஆனால் 6:14 ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அது ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 மினிட்டுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய டைம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. திருச்சூரில் பார்த்தீங்கன்னா 6:17 மறவிங்க ஆகணும் போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது, 2 கிலோமீட்டர் தான், ரொம்பவே ஷார்ட் டிஸ்டன்ஸ். அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து ஃபுல்லாகவே டிபார்ட் ஆகிட்டோம். நம்ம ஃபுல் ட்ரெயின் வழி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தாச்சு. இப்போ அடுத்து திருச்சூர் பார்த்தீங்கன்னா 1.6 தான், அது பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் தான் இருக்குது, ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே நெக்ஸ்ட் அங்கே அரைவிங் ஆக போகிறோம். அங்கே நம்மளுக்கு எவ்வளோ நேரம் போடிங்கன்னு தெரில. மேக்ஸிமம் சின்ன சின்ன ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவர்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம இவ்வளோ ஸ்பீடு போக தேவையில்லை. நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டேஷன் இருக்கும்போது நம்ம ஒரு மீடியம் ஸ்பீட்லேயே போகலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு இங்கே இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப அதிகமான ஸ்பீட்லாம் இல்லை, 55 தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் லிமிட் போகிறதுக்கு. இப்போ திருச்சூர் அரவிங்க வரோம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு திருச்சூர் ஸ்டேஷனுக்கு. இந்த 6:17 தான் நம்ம இங்கே ஆக்சுவலாக அரைவ் ஆகணும். அரைவிங் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டைமிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டிங் கிளியராக வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். கிளியரன்ஸ் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியரன்ஸ் உடனே கிடச்சிருது. ட்ரெயின் ஸ்டாப் ஆனால் நம்மளுக்கு சிக்னல் கிளியரன்ஸ் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ போர்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மினிட் மேலே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருச்சூர்லேருந்து மெடிப்பாட்டில் வரோம். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டேஷன் வந்து போலூர் போலிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 80 வருது. இப்போ மெயின் லைனில் தான் நம்ம இருக்குதா, நம்ம எந்த ஸ்பீடுமே ரெடியூஸ்லாம் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து 55 மேக்ஸிமம் ஸ்பீடு அதே ஸ்பீடில் நம்ம போகலாம். ஆனால் நம்ம இந்த ஸ்டேஷனை கொஞ்சம் தாண்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம 80 வருது. ஆக்சுவலாக 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வருது. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அரவிங் ஆகுது. நம்ம டிபார்ட் ஆகிறோம் அந்த ட்ரெயின். ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட் ஆகிடுச்சு. நம்ம டிரைவர் வீட்டில் தான் பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ 80 நம்ம நெருங்க போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. எனக்கு தெரிஞ்சு நம்ம
பார்க்கும்போது நம்ம ட்ரெயின் ஆக்சுவலாக வந்து அந்த டேர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ட்ரெயின் வளைஞ்சி போகிறது பார்க்குறது பார்க்கும்போது லெஃப்ட் சைடு பார்க்கலாம் லாஸ்ட் சைடு, அது ஹோல் ட்ரெயினுமே நம்ம வந்து வியூ பண்ண முடியும் இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது. ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறது அது உள்ளேருந்து பார்க்குறது நம்ம வெளியில் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.